இன்றைக்கி ஏசி வேவ் ஃபார்ம் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். ஓகே, ஏசின்னு என்ன? ஆல்டர்னேட் கரண்ட். ஓகே, இந்த ஆல்டர்னேட் கரண்ட் வேவ் ஃபார்ம் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், நார்த் போல் அண்ட் சவுத் போலுக்கு இடையில் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் க்ரியேட் ஆகும்போது இந்த இடையில் வந்துட்டு இந்த நார்த் போலுக்கும் இந்த சவுத் போலுக்கும் இடையில் நம்ம ஒரு கண்டக்டரை வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி முன்னாடியே பார்த்தோம். இந்த கண்டக்டரை வந்து இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸை கட் பண்ணும்போது நமக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் கண்டக்டர் வச்சு பார்க்கலாம் இதில். ஓகே, இது ஒரு ரெக்டாங்குலர் சைஸ் கண்டக்டர், இது அவுட்புட் எடுக்கிறது. ஓகே, இப்போ இந்த கண்டக்டரும் இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸும் சேம் டைரக்ஷனில். ஓகே, இது கண்டக்டர், கண்டக்டர் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் சேம் டைரக்ஷனில் இருந்தது அப்படின்னாக்க நமக்கு வந்துட்டு எந்த ஒரு இஎம்எஃப்பும் இன்டியூஸ்டு ஆகாது. ஏன் இன்டியூஸ்டு ஆகாது அப்படின்னாக்கா, இது சேம் டைரெக்ஷனில் இருக்கும்போது இது இந்த கண்டக்டர் வந்துட்டு இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸை வந்துட்டு நமக்கு கட் பண்ணாது. அப்போ நமக்கு அக்கார்டிங் டு ஃபாரடேஸ் லா என்ன அப்படின்னாக்கா, ஃப்ளக்ஸ் லைன்ஸை கட் பண்ணால் மட்டும்தான் இஎம்எஃப் வந்து நமக்கு இன்டியூஸ்டு ஆகும். அப்போது இது நமக்கு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இப்போது ஃப்ளக்ஸ் லைன்ஸும் இந்த கண்டக்டரும் ஈக்குவல் சேம் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு நமக்கு எந்த ஒரு இஎம்எஃப்பும் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகே, அப்போது இந்த சேம் டைரெக்ஷன், இப்போ கண்டக்டர் வந்துட்டு சேம் டைரெக்ஷனில் இருக்குது, இஎம்எஃப் வந்துட்டு நமக்கு கட் பண்ணல. ஓகே, இப்போ கண்டக்டர் வந்துட்டு இப்படி எடுத்துக்கோங்க, 0 டிகிரி, 90 டிகிரி, 270, 360 டிகிரி, இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நமக்கு எப்படி ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாம், இது டைம். ஓகே, இது வந்துட்டு வோல்டேஜ், கரெக்டா? ரைட். இப்போ வந்துட்டு இது இந்த பாயிண்ட் வந்துட்டு 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 190 டிகிரி, இது 270 டிகிரி, இது 360 டிகிரி, இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது கண்டக்டர் சேம் டைரெக்ஷனில் இருக்கும்போது எந்த ஒரு ஃப்ளக்ஸ் லைனும் கட் ஆகாது, அப்போது வந்துட்டு இஎம்எஃப் நமக்கு ஜீரோவில் இருக்கும். ஓகே, இப்போது கண்டக்டர் இங்கேருந்து ரொட்டேட் ஆகும், இந்த டைரெக்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் இதை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இதுதான் கண்டக்டர். ஓகே, இப்போ கண்டக்டரும் இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸும் சேம் டைரெக்ஷனில் இருக்குது, இப்போ நமக்கு வந்துட்டு ஜீரோ பாயிண்ட். இப்போது இது ரொட்டேட், ஸ்டார்ட் டு ரொட்டேட். இப்போது ரொட்டேட் ஆகும்போது இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸை கட் ஆகுதா? இப்போ பாருங்கள், இங்கேருந்து நம்ம கட் பண்ணிட்டு போகலாம், கட் பண்ணிகிட்டே போகிறோம். அப்போது ஒவ்வொரு ஃப்ளக்ஸ் லைன்ஸும் கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அப்படியே வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த 90 டிகிரியில் வந்துட்டு உங்களுக்கு வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். இப்போது இது ஒவ்வொரு லைனும் கட் பண்ணிட்டு போயிட்டு எல்லா ஃப்ளக்ஸ் லைன்ஸும் கட் ஆயிடுச்சு. இப்போ கண்டக்டர் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இப்போது இது 90 டிகிரியில் இருக்குது. இப்போ 90 டிகிரியில் இருக்கும்போது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் உங்களுக்கு கட் ஆகிருக்கும், இது எல்லா ஃப்ளக்ஸ் லைன்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு கட் பண்ணியிருக்கும். அப்போ நமக்கு வந்துட்டு இங்கே மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஒரு ஃப்ளக்ஸ் லைன்ஸ் கட் ஆகும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ ரெண்டு மூணு இருக்கும்போது எல்லா ஃப்ளக்ஸ் லைன்ஸும் கட் ஆகும்போது இங்கே. ஓகே, அடுத்தது இப்போ இந்த கண்டக்டர் வந்துட்டு இப்படியே இங்கே 90 டிகிரியிலேருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி இந்த சைடில் வந்துட்டு ரொட்டேஷன் ஆகும்போது ஒரு ஃப்ளக்ஸ் லைன்ஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே, ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இப்போது மறுபடியும் இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸும் இந்த கண்டக்டரும் சேம் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு மறுபடியும் ஜீரோவாகும். அப்போது இங்கேருந்து ஒவ்வொரு லைனாக கட் பண்ணிட்டு வரும்போது இங்கே வந்துட்டு வேல்யூ கீழே வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டக்டர் இந்த டைரெக்ஷனில் இருந்துட்டு ஒவ்வொரு ஃப்ளக்ஸையும் கட் பண்ணிகிட்டு போகும்போது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து 90 டிகிரியிலேருந்து இப்படி ரிட்டர்ன் வரும்போது இந்த சைடில் வரும்போது என்ன ஆகுனாக்கா, ஃப்ளக்ஸ் லைன்ஸ் கட் பண்ணுறது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது ஒவ்வொரு ஃப்ளக்ஸ் லைனும் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இப்போ இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸும் இதுவும் வந்துட்டு சேம் டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ சேம் டைரெக்ஷனில் இருந்தால் மறுபடியும் ஜீரோ பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஓகே, இது ஜீரோ பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட் இருக்குது இல்லை, இது மேக்ஸிமம். ஓகே, அப்போது இது விஎம்னு எடுத்துக்கலாம், ரைட்டா? ஓகே, அடுத்தது
இப்போது இந்த கண்டக்டர் வந்துட்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஃப்ளக்ஸ் லைன்ஸும் கண்டக்டரும் சேம் டைரெக்ஷனில் இருக்குது, அப்போது எதுவுமே நமக்கு கட் பண்ணாது, அப்போ ஜீரோவில் இருக்கும். அப்போ மறுபடியும் கண்டக்டர் ரொட்டேட் ஆகுது, இன்னும் ஃபுல் சைக்கிள் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை. இப்போ மறுபடியும் கண்டக்டர் ரொட்டேட் ஆகுது, இந்த டைரெக்ஷனில் கண்டக்டர் ரொட்டேட் ஆகும்போது அகெயின் ஸ்டார்ட் டு கட் த ஃப்ளக்ஸ் லைன்ஸ். ஓகே, இப்படி இருக்கும்போது மறுபடியும் ஃப்ளக்ஸ் லைன்ஸை கட் பண்ணிக்கிட்டே வரும். கட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இந்த 270 டிகிரி இருக்கும்போது இங்கே, ஓகே 270 டிகிரி வரும்போது மறுபடியும் வந்துட்டு அந்த கண்டக்டர் வந்துட்டு உங்களுக்கு இதாகும். ஓகே, மறுபடியும் உங்களுக்கு கண்டக்டர் இப்படி இந்த 270 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் இந்த கம்ப்ளீட் ஃபுல் 360 டிகிரி ரொட்டேஷன் ஆகும்போது மறுபடியும் அது ஜீரோவில் ஆகும். அப்போது 180 மறுபடியும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகி இப்படி கட் ஆகிட்டு மறுபடியும் 360 டிகிரி போகும்போது ஒரு ஒன் சைக்கிள் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஃபுல்லாக 360 டிகிரி வரும்போது அப்போ நமக்கு வேஃபார்ம் எதில் கிடைக்குதுனாக்கா பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்துட்டு வேஃபார்ம் கிடச்சிருக்கு. ஓகே, இது நான் கொஞ்சம் தப்பாக போட்டேன், இது நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு இப்போ மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது கண்டக்டர், கண்டக்டரும் ஃப்ளக்ஸ் லைனும் சேம் டைரெக்ஷனில் இருக்கும்போது வேல்யூ ஜீரோ. இப்போ கண்டக்டர் வந்துட்டு ஒவ்வொன்றா கட் பண்ணிக்கிட்டே வருது, கட் பண்ணிட்டு வந்துட்டு 90 டிகிரியில் இருக்கும்போது மேக்ஸிமம் எல்லா ஃப்ளக்ஸ் லைனும் கட் ஆயிரும், அப்போ இங்கே மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ மறுபடியும் கண்டக்டர் இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்ருக்கும்போது ஃப்ளக்ஸ் லைன்ஸை கட் பண்ணிக்கிட்டே வரும், கட் பண்ணிட்டு வந்துட்டு ஃப்ளக்ஸ் லைன்ஸ் குறைஞ்சிரும், அப்போது இங்கேருந்து பீக் வேல்யூலேருந்து நமக்கு குறைஞ்சி டிக்ரீஸ் ஆகிட்டு வரும். இப்போ இந்த டைரெக்ஷனில் வந்துட்டு ஃப்ளக்ஸ் லைன்ஸும் கண்டக்டரும் சேம் டைரெக்ஷனில் இருக்குது, அப்போ சேம் டைரெக்ஷனில் இருக்கும்போது நமக்கு ஜீரோ. அகெயின் கண்டக்டர் இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும்போது அகெயின் நெகட்டிவ் பாயிண்ட்டில் இங்கேருந்து எல்லா ஃப்ளக்ஸ் லைன்ஸும் நமக்கு கட் ஆகிட்டு வருது. எப்படி 1, 2, 3 இந்த மாதிரி எல்லா ஃப்ளக்ஸ் லைனும் கட் ஆகிட்டு இப்போது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் லைன்ஸும் இது கட் பண்ணிடுது. எல்லா ஃப்ளக்ஸ் லைனும் கட் பண்ணும்போது இங்கே நெகட்டிவில் நமக்கு இன்க்ரீஸ்டு வோல்டேஜ் வந்து நமக்கு இன்க்ரீஸ்ட் ஆகுது. அகெயின் இந்த கண்டக்டர் இப்படி ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா 360 டிகிரி ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது இதிலிருந்து மறுபடியும் ஜீரோவுக்கு போகுது. அப்போது மறுபடியும் கண்டக்டர் வந்து சேம் டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, அப்போது கண்டக்டர் இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ஓகே, இப்படி ரொட்டேட் ஆகும்போது ஜீரோ டு இங்கே வரும்போது 90 டிகிரி ஹையஸ்ட் வேல்யூ, இங்கேருந்து இங்கே வரும்போது எல்லா ஃப்ளக்ஸ் லைனும் குறைஞ்சிட்டு வருது, அப்போது வந்துட்டு நமக்கு மறுபடியும் 180 வந்துட்டால் ஜீரோ வேல்யூ. அகெயின் இந்த டைரெக்ஷனில் வரும்போது நமக்கு இந்த மாதிரி கட் ஆகிக்கிட்டே வருது. ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு வே ஃபார்ம் எப்படி க்ரியேட் ஆகி கிடச்சிது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, ரைட், மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் லைன்ஸை கட் பண்ணும்போது இந்த வோல்டேஜ் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு ஹையாக இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு மைனஸ் விஎம், இது ப்ளஸ் விஎம், இது மைனஸ் விஎம். ஓகே, இந்த இது வந்துட்டு மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி மேக்னிடியூட் அப்படிங்கிறது இட்ஸ் அ சிம்பிள் வேர்ட், இது வந்துட்டு ஒரு அளவு தான், ஒரு வோல்டேஜோட அளவு. இந்த மேக்னிடியூடுங்கிறது ஒரு வோல்டேஜோட அளவு, ரைட்டா? இந்த வோல்டேஜ் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறது தான் வோல்டேஜ் மேக்னிடியூட் ஆர் மேக்னிடியூட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வேஃபார்முக்கு, ஏசி வேவ் ஃபார்முக்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா இன்ஸ்டன்டேனியஸ் வேஃபார்ம். ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் வேஃபார்ம், இன்ஸ்டன்டேனியஸ் வேஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இந்த ஒவ்வொரு டிகிரிக்கும் இந்த வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும், இன்ஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இது வந்துட்டு இன்ஸ்டன்டேனியஸ் வேஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சைனசாய்டல் வேஃபார்ம். சைனசாய்டல் வேஃபார்ம் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த வேல்யூ இந்த சைன் வேவை பொறுத்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ 0 டிகிரியில் இருக்குது, 90 டிகிரியில் இருக்கும்போது ஹையஸ்ட்டு, மறுபடியும் 180 டிகிரி வரும்போது ஜீரோ, அகெயின் இந்த மாதிரி வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது அப்போ இது வந்துட்டு சைன் வேவை பொறுத்து இது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதனால் இது சைனசாய்டல் வேஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு ஆல்டர்னேட் வேஃபார்ம். ஏன் ஆல்டர்னேட் வேஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சிம்பிள், இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ். ஓகே, இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் வேஃபார்மும் இருக்குது, இங்கே நெகட்டிவ் வேஃபார்மும் இருக்கும், மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதனால் இது வந்துட்டு ஆல்டர்னேட் வேஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேஃபார்மோட ஈக்குவேஷன் ஸ்மால் விஎம் ஈக்குவல் டு கேபிட்டல் விஎம் சைன் ஒமேகா டி.
நமக்கு வோல்டேஜ் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னாக்க இந்த சைன் வேவ் ஃபார்ம்லேருந்து எடுத்தது ஸ்மால் விஎம் ஈக்குவல் டு கேபிட்டல் விஎம் சைன் ஒமேகா டி. இது உங்களுக்கு வோல்டேஜ் தான். இதே கரண்ட்டு வேணும்னா ஸ்மால் ஐஎம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஐஎம் சைன் ஒமேகா டி. ஓகே, உங்களுக்கு கரண்ட் வேல்யூ வேணும்னா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க, வோல்டேஜ் வேல்யூ வேணும்னாக்கா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏசி வேவ் ஃபார்ம் எப்படி உருவாகுது, இதை எப்படி வந்துட்டு ட்ரா பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.